அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம இந்தியன் பாலிட்டிக்கான கிளாஸஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்னா என்ன அப்படின்றது பேசிக்காக நமக்கு ஓரளவு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய உள்ள நெக்ஸ்ட் டாப்பிக்கில் போயிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா சேலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்தோம். அதிலேயே நம்ம பார்த்துருப்போம், நம்ம இந்திய அரசியலமைப்பு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெருசில் நமக்கு 12 அட்டவணைகளும் 25 பகுதிகளும் காணப்படுகின்றன. இந்த 12 அட்டவணைகள்லாம் என்ன, இந்த 25 பகுதிகள்லாம் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி வகுப்புக்குள்ளே பார்க்க போகிறோம். இது பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக நெக்ஸ்ட்டில் சிலபஸ் வைஸ் அந்த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி அடுத்த டாபிக் ஆரம்பிக்கும், அதுக்குள்ளே போயிடலாம். இதை நம்ம அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் அப்படின்றதுல இணைக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது, இதை நம்ம எந்த விதத்துலையுமே மிஸ் பண்ண முடியாது. இதை பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ள கான்ஸ்டியூஷன் உள்ளே படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இங்கே மேலோட்டமாக பார்க்குறத தான் நம்ம கான்ஸ்டியூஷன் உள்ளே போய் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கேயே நல்லா கவனிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா உள்ளே பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம இன்றைக்கி அட்டவணைகள் மற்றும் பகுதிகள் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், யூனிட் 8, தமிழ், இந்த மாதிரி நிறையா வகுப்புகள் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் யூனிட் வைஸ் உங்களுக்கு பிளேலிஸ்ட் போட்டு அழகாக கொடுத்துருப்போம். நீங்கள் வேணுன்றதை எடுத்து பயன்பெற்றுக்கலாம். ஓகேவா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கிளாஸ் எடுக்கக்கூடிய நம்ம பிடிஎஃப், அந்த பிடிஎஃப் நிறைய பேர் கேட்குறீங்க. நம்ம வெப்சைட்டில் இது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அந்த வெப்சைட்டுடைய லிங்க்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன். இது மட்டும் இல்லாமல் நம்ம ரீசெண்டாக போட்டுட்ருக்கக்கூடிய எல்லா வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையுமே நம்ம வெப்சைட்டுடைய லிங்க் இருக்கும். அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே, இன்றைக்கி நம்ம இந்திய அரசியலமைப்பின் அட்டவணைகள் மற்றும் பகுதிகள் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது அட்டவணைகள் அப்படின்றது தான். இந்திய அரசியலமைப்பின் அட்டவணைகள் அப்படின்றது, அப்போ அட்டவணைகள்லாம் என்ன, ஷெடியூல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மொத்த கான்ஸ்டியூஷனையும் சுருக்கி ஒரு சின்ன வடிவமாக முக்கியமான விஷயங்களை சுருக்கி கொடுக்குறாங்க. இப்போது நம்ம ஒரு புக் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த புக்கில் எடுத்தோன்னே இண்டெக்ஸ் பேஜ் இருக்கும். அந்த புக்கில் எடுத்தோன்னே ஒரு இண்டெக்ஸ் பேஜ் இருக்கும். அந்த இண்டெக்ஸ் பேஜில் உங்களுக்கு டாபிக் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இது இது இருக்குது, இது இது இந்தந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கக்கூடியதான் பகுதிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த அட்டவணைகள் அப்படின்றத சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், ரொம்ப தவிர்க்க முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஷெடியூல்ஸ், அட்டவணைகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி பார்க்குறது என்னென்னா நம்ம பார்ட்ஸ், பகுதிகள் அப்படின்றத இண்டெக்ஸ் பேஜ் அப்படின்னே நம்ம சொல்லி சொல்லலாம். அட்டவணைகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் கொண்டு வந்து இங்கே நமக்கு முக்கியமான விஷயங்களை தொகுத்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் அட்டவணைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு வரும்போது, நடைமுறைக்கு வரும்போது எத்தனை அட்டவணைகள் இருந்துச்சு அப்படின்னா 8 அட்டவணைகள் இருந்துச்சு. இந்தியன் கான்ஸ்டியூஷன் நடைமுறைப்படுத்தப்படும் போது 8 அட்டவணைகள் இருந்துச்சு. இப்போதைக்கு எத்தனை அட்டவணை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12 அட்டவணைகள் இருக்குது. அப்போது 4 அட்டவணை அதுக்கப்புறம் சேர்த்துருக்காங்க. ஓகேவா? மொத்தம் 8 அட்டவணை வரைக்கும் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் நடைமுறைப்படுத்தப்படும் போதே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சட்ட திருத்தங்கள் பண்ணி ஒரு 4 அட்டவணைகள் புதுசாக சேர்த்துருக்காங்க. இதுதான் கான்செப்ட். இந்த சட்ட திருத்தங்கள் பற்றி பார்க்குறது, சட்ட திருத்தம் அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, பின்னாடி அது எப்படி பண்ணான்றலாம் நம்ம உள்ளே பார்க்கும்போது தனியாக ஒரு பதிவில் பார்த்தோம். ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு அட்டவணை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 12 அட்டவணையும் மனப்பாடம் பண்ணிக்கணும். 12 அட்டவணை எதுக்கானது அப்படின்றத மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேவா? கடைசி நாளும் ரொம்ப முக்கியம், ஏன்னா அதெல்லாம் அமெண்ட்மெண்ட் மூலமாக சேர்த்தது. ஃபஸ்ட்டு அட்டவணை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர்கள் மற்றும் அதிகாரம். மாநிலங்கள் என்னென்ன மாநிலங்கள் இருக்குது, என்னென்ன யூனியன் பிரதேசங்கள் இருக்குது, அதனுடைய பேர்கள் என்ன. இப்போ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு மாநிலம் இருக்குது, அந்த மாநிலங்களுடைய பவுண்டரிஸு, அதனுடைய பேர், அவங்களுக்குள்ள அதிகாரம், இந்த மாநிலங்களுக்கான அதிகாரம், யூனியன் பிரதேசங்களுக்கான அதிகாரம், இந்த மாதிரி மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் இதை பற்றிலாம் சொல்கிறது தான் முதல் அட்டவணையாக பார்க்கப்படுது. முதல் அட்டவணையும் இதுதான், முதல் பகுதியும் அதாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவது அட்டவணை முக்கிய நபர்களின் சம்பளம் தொடர்பான விதிகள். செகண்ட் அட்டவணையில் என்ன சொல்கிறாங்கன்னா சம்பளம் பற்றி சொல்கிறாங்க. அப்போ முக்கிய நபர்கள்லாம் யார், நம்ம குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், சபாநாயகர், மாநில ஆளுநர், இந்த மாதிரி பதவி முக்கியத்துவம் வாய்ந்த உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதி, இந்த மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களுடைய சம்பளங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் இதெல்லாம் தொகுப்பு நிதி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அதை வந்து வாக்கெடுப்புக்கு விட முடியாது, உங்கள் சம்பளத்தை குறைக்கலாமா அப்படின்னு சொல்லி வாக்கெடுப்புலாம் நடத்த முடியாது. ஸோ இதை ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம உச்சநீதிமன்ற நீதிபதி இருக்காருன்னா அவருடைய, அவர் ரொம்ப நேர்மையாக செயல்படுறாரு, அவருடைய சம்பளத்தை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்க தீய எண்ணங்கள் கொண்டவங்க இருந்தாங்கன்னா அதை பண்ணலாம். அப்படி பண்ண விடாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு அட்டவணை அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. இந்த இந்த மாதிரி இந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய நபர்களுடைய
சம்பளங்களை குறைக்க முடியாது, வாக்கெடுப்பு கூட முடியாது அப்படின்றது ஒரு கான்செப்ட். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த முக்கிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான பதவி பிரமாண உறுதிமொழிகள், அவங்க என்ன வார்த்தை சொல்லி என்ன உறுதிமொழி சொல்லி, நம்ம நெஞ்சில் கையை வச்சு என்ன உறுதிமொழி சொல்லி பதவியேற்கணும் அப்படின்றத பற்றி நம்ம மூணாவது அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம மாநிலங்கள் என்னென்ன மாநிலங்கள் என்னென்ன யூனியன் பிரதேசங்கள் இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட் அட்டவணை. செகண்ட் அட்டவணை முக்கியமான நபர்களுடைய சம்பளங்கள், சம்பளம் மற்றும் படிகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தேர்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதவி பிரமாண உறுதிமொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுதான் ஃபஸ்ட்டு மூணு அட்டவணை. அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது அட்டவணை, ரொம்ப முக்கியமான அட்டவணை, மாநிலங்களவைக்கான இடஒதுக்கீடு, ராஜ்யசபா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம லோக்சபா ராஜ்யசபான்னு சொல்லி சொல்லுவோம். அந்த லோக்சபாவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் மக்களாகிய நாமளே டைரெக்டாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம் அந்த லோக்சபாவுக்கு, மக்களவைக்கு. ஆனால் மாநிலங்களவை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம டைரெக்டாக செலக்ட் பண்ண மாட்டோம், அங்கங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம செலெக்ஷன் மெத்தட்லாம் நம்ம உள்ளே பார்ப்போம். மாநிலங்களவைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக செலக்ட் பண்ணி அனுப்ப மாட்டோம், நம்ம தேர்வு செஞ்ச உறுப்பினர்கள், நம்ம எம்எல்ஏஎஸ் எம்பிசி இவங்க செலக்ட் பண்ணியிருப்போம்ல, அவங்களாம் ஓட்டு போட்டு அந்த மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் உள்ளே பார்ப்போம். அப்படி மக்களவை உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மக்களாகிய நாமளே டைரெக்டாக செலக்ட் பண்ணுறோம், தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ சீட் இருக்கும், இந்த மாநிலத்துக்கு இவ்வளோ சீட்டு, இந்த மாநிலத்துக்கு இவ்வளோ சீட்டுன்னு பாப்புலேஷன் அடிப்படையில் இருக்கும். ஆனால் மாநிலங்களவை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மக்களாகிய நம்ம டைரெக்டாக தேர்ந்தெடுக்க மாட்டோம், அதுக்குன்னு ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம மாநிலங்களவை பற்றி உள்ளே படிக்கும்போது படிக்கலாம். அந்த மாநிலங்களவைக்கான இடஒதுக்கீடு, ஒரு ஒரு மாநிலங்களுக்கும் எவ்வளோ எவ்வளோ ரிசர்வேஷன், எவ்வளோ எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, சீட் அலகேஷன் இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லக்கூடியதான் இந்த மாநிலங்களவை இடஒதுக்கீடு அப்படின்றது. இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் இதெல்லாம், இந்த ஆர்டிகல்லாம் இங்கே எதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சும்மா பார்த்துக்கோங்க. 4, 80 இது ரெண்டும் அந்த மாநிலங்களவை சீட்ஸ் பற்றி சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு இந்த மாநிலங்களவையில் எத்தனை சீட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18 சீட் இருக்குது. நம்ம எம்பி சீட் மக்களவை சீட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மக்களவை சீட்டு 39 சீட் இருக்குது. ஓகேவா? மக்களவை சீட்டு 39 சீட் இருக்குது, மாநிலங்களவை சீட்டுன்னு சொல்லி பார்த்தோன்னா 18 சீட் இருக்குது. ஓகேவா? ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பழங்குடியின பகுதி, இது நாலாவது அட்டவணை. ஐந்தாவது அட்டவணை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழங்குடியின பகுதிகள் மற்றும் பழங்குடியின மக்களின் நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாட்டு. அப்போ பழங்குடியின மக்கள் அப்படின்னா ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவங்க அந்த மக்கள் ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் அதிகமாக வாழக்கூடிய மக்கள், அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளுடைய நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடு, இதெல்லாம் யார் கண்ட்ரோலில் டைரெக்டாக இருக்கும் அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய கண்ட்ரோலாக இருக்கும். அதிகமாக பழங்குடியினர் வசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை யாரோ ஒருத்தவங்க பண்ணலாம், ஸோ டைரெக்டாக அதை யார் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னா சென்ட்ரல் லெவலில் அவங்களுடைய கண்ட்ரோல் வச்சுருக்கலாம். அதனால் பெரிய கிளர்ச்சி கூட ஏற்படலாம் பழங்குடியினர்னால், அதனால் டைரெக்டாக அவங்களே கண்ட்ரோலில் வச்சு அதை கரெக்டாக அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு பார்த்துப்பாங்க. இந்த நிர்வாகம் பற்றி சொல்லக்கூடியதான் அட்டவணை 5, விதி 244. அதே மாதிரி ஆறாவது அட்டவணையும் அதே மாதிரி தான், இதே மாதிரி பழங்குடியின பகுதிகள் நிர்வாகம் பற்றி தான் பேசுது. ஆனால் இது ஒரு 4 மாநிலத்துக்கு, குறிப்பாக ஒரு 4 மாநிலத்துக்கு தனியாக ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பேசுகிறாங்க. அஸ்ஸாம், மேகாலயா, மிசோரம், திரிபுரா. ஓகேவா? அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம், ஏடிஎம் ஸ்கொயர்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. அஸ்ஸாம் திரிபுரா மேகாலயா மிசோரம் இது ரெண்டும் தான். மணிப்பூரை போட்டக்கூடாது மாற்றி. ஓகேவா? ஓகே, போட்டக்கூடாதுன்னா நம்ம போடுவோம். ஓகே, ஏடிஎம் ஸ்கொயர்டு, அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம், இந்த 4 இடங்கள்லையும், இந்த 4 மாநிலங்களில் இருக்கக்கூடிய பழங்குடியினர்களுடைய நிர்வாகம் பற்றி அட்டவணை 6 பேசுது. மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய பழங்குடியின பகுதிகளின் நிர்வாகம் பற்றி அட்டவணை 5 பேசுது. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பகுதிகள்லாம் குறைவு தான், ஏன்னா தமிழ்நாட்டில் பழங்குடியின மக்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க அப்படின்றதுனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. ஓகேவா? ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டவணை 7. இந்த அட்டவணை 7 அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அட்டவணையாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ மத்திய அரசு, மாநில அரசு அப்படின்னு சொல்லி நம்ம 2 கவர்மெண்ட் இருக்குது. மத்திய அரசுன்னு ஒரு அரசு இருக்குது, மத்திய அரசு, ஒன்றிய அரசு, எல்லாருக்கும் காமனான ஒரு அரசுன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி மாநிலம், நம்ம மாநிலத்துக்குள்ளேயான ஒரு அரசு அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த 2 அரசுகளும் இருக்காங்க. அப்போ எந்த விஷயத்தை யார் பார்த்துக்கிறது அப்படின்றதுல ஒரு சில பிரச்சனை ஏற்படலாம். அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த அதிகார பகிர்வு அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதிகார பகிர்வு, மத்திய அரசிட்ட இது இதெல்லாம் இருக்கும்னு சொல்லி அந்த லிஸ்ட்டில் இருக்கும், அதெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கணும். மாநில அரசு இதெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்கும், அதெல்லாம் மாநில அரசு தான் பார்த்துக்கணும். ரெண்டு பேரும் பார்த்துக்கலாம்னு சொல்லி ஒரு விஷயங்கள் இருக்கும். எக்ஸாம்பிள், கல்வி அப்படின்றது ரெண்டு பேருமே பார்த்துக்கலாம். அதை மத்திய அரசும் சட்டம் ஏற்றலாம், மாநில அரசும் சட்டம் ஏற்றலாம், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். இதுதான் நம்ம அதிகார பகிர்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை சொல்லக்கூடிய அட்டவணை ரொம்ப முக்கியமான அட்டவணை 7வது அட்டவணை. இதை சொல்லக்கூடிய விதி ஆர்டிகல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 246 ரொம்ப முக்கியமான விதி. ஓகேவா? ஓகே. நம்ம இப்போதைக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மத்திய பட்டியல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 98 துறைகள் இருக்குது. மாநில பட்டியலில் 59 துறைகள் இருக்குது. பொதுப்பட்டியலில் 52 துறைகள் இருக்குது. இது அப்பப்போ மாறிக்கிட்டு இருக்க டேட்டா, நமக்கு ஸ்கூல் புக் டேட்டா படி இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் 7வது அட்டவணை. அடுத்து 8வது அட்டவணை அப்படின்னு சொல்லி இந்த அட்டவணையும் முக்கியமான அட்டவணையாக தான் இருக்குது. இந்த 8வது அட்டவணையும் முக்கியமான அட்டவணை தான். அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. மொத்தம் எத்தனை மொழிகள் இந்தியாவில் இருக்குது, அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. 22 மொழிகள் நம்ம இந்திய அரசியலமைப்பு அங்கீகரிச்சிருக்கு.
இது எதுக்கு அங்கீகரிக்கணும் அப்படின்னா, இது நம்ம இந்தியாவில் பேசக்கூடிய ஒரு நல்ல மொழி, எல்லாரும் அதிகமான மக்கள் பேசக்கூடிய மொழி அப்படின்றத கான்செப்ட் சொல்கிறது தான். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வரும்போது இந்திய அரசியலமைப்பில் எத்தனை மொழி அங்கீகரிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, தொடக்கத்தில் 14 மொழிகள் தான் அங்கீகரிச்சிருந்துச்சாங்க. அதுக்கப்புறம் நமக்கு நிறையா அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணி, ஒரு 3 அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு 6, 2, 8 லாங்குவேஜ், அதுக்கப்புறம் ஒரு 8 லாங்குவேஜ் சேர்த்து இப்போ டோட்டலாக 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக காணப்படுது. ஸ்டார்டிங்கில் இருந்த இந்த 14 மொழிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான், அசாமி, பெங்காலி, குஜராத்தி, இந்தி, கன்னடம் இதெல்லாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மொத்தம் இப்போதைக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி தான் 22 மொழிகள் இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 8 மொழிகள் சேர்த்துருக்காங்க. அந்த 8 மொழிகள் எப்பப்போ சேர்த்தாங்க அப்படின்றது முக்கியமான விஷயம். இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அட்டவணை 8வது அட்டவணை, 7வது அட்டவணை ரெண்டுமே முக்கியமான விஷயங்கள், நல்லா படிச்சுக்கோங்க. இதனால தான் நம்ம அட்டவணை இதையும் படிக்கணும்னு சொல்லி நினைக்கலாம், ஆனால் இதில் உள்ள கண்டென்ட் இருக்குது. இது ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கொஷின்ஸ்லாம், அதிகார பகிர்வுக்கான ஆர்டிக்கல் என்னென்னு கேட்குறாங்க, இந்த சிந்தி மொழி எப்போ சேர்த்தாங்க, மணிப்புரி மொழி எப்போ சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த 14 மொழிகள் இருக்குது. அதுக்கப்புறம் 15வது மொழியாக இந்தியாவில் சேர்க்கக்கூடிய மொழி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிந்தி அப்படின்ற ஒரு மொழி. இந்தியாவுடைய 15வது அங்கீகரிக்கப்பட்ட மொழி எது அப்படின்னா சிந்தி அப்படின்ற மொழி. 1967 21வது சட்டத்திருத்தத்தின்படி சேர்க்குறாங்க. 1967 21வது சட்டத்திருத்தத்தின்படி சிந்தி அப்படின்ட்டு 15வது ஒரு லாங்குவேஜை அங்கீகரிக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 1992 71வது சட்டத்திருத்தம். 1992 71வது சட்டத்திருத்தத்தில் கொங்கணி, மணிப்புரி, நேபாளி, கொங்கணி, மணிப்புரி, நேபாளி அப்படின்னு சொல்லி ஒரு 3 லாங்குவேஜஸை ஆட் பண்ணுறாங்க. அடுத்து 2003 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2003 92வது சட்டத்திருத்தத்தின்படி போட்டா, டோங்கரி, மைத்திலி, சாந்தலி, போட்டா, டோங்கரி, சாந்தலி, மைத்திலி அப்படின்னு சொல்லி ஒரு 4 லாங்குவேஜை ஆட் பண்ணுறாங்க. மொத்தம் ஏற்கனவே ஒரு 14 மொழி இருந்துச்சு. 1967 21வது சட்டத்திருத்தத்தின்படி ஒரு மொழி, 1992 71வது சட்டத்திருத்தத்தின்படி ஒரு 3 மொழிகள், 2003 92வது சட்டத்திருத்தத்தின்படி போடா, டோங்கிரி, மைதிலி, சாந்திலி அப்படின்னு சொல்லி ஒரு 4 மொழிகள் சேர்க்குறாங்க. இதோட இந்தியாவில் அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக 22 மொழிகள் ஆயிடுச்சு. இதில் வேறு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கான ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் அஃபிஷியல் லாங்குவேஜ் எதுவுமே கிடையாது. அலுவலக மொழியாக நம்ம ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் ரெண்டையும் பயன்படுத்திக்கிறோம். அஃபிஷியல் லாங்குவேஜ், தேசிய மொழின்னு சொல்லி இந்தியாவில் எதுவுமே கிடையாது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாந்தலி அப்படின்ற இந்த லாங்குவேஜ் இருக்குல்ல, இந்த சாந்தலி அப்படின்ற லாங்குவேஜ் பாராளுமன்றத்தில் ஃபஸ்ட்டு எப்போ பேசினாங்கன்னா நம்ம 2019 தான் பேசினாங்க. 2019 தான் சாந்தலின்ற லாங்குவேஜ் பாராளுமன்றத்தில் ஃபஸ்ட்டு பேசியிருப்பாங்க. வேறு என்ன இருக்குது அப்படின்னா இங்கிலீஷ் வந்து நம்ம இந்திய கான்ஸ்டியூஷனால் அங்கீகரிக்கப்பட்ட மொழியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எங்கேயுமே இங்கிலீஷ் கிடையாது, எல்லாமே நம்ம இந்திய மொழிகள் தான் இருக்குது. இங்கிலீஷ் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மொழி கிடையாது இந்தியாவில். இதுதான் 8 அட்டவணைகள். இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது இந்தியாவில் இருந்த அந்த 8 ஷெடியூல்ஸ், 8 அட்டவணைகள் இது தான். இது மட்டும் இல்லாமல் பேலன்ஸு எக்ஸ்ட்ரா ஒரு 4 சேர்த்துருப்பாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இந்த 8 அட்டவணைகள்லாம் முக்கியமானது அப்படின்றதும் அங்கங்கே சொல்லியிருக்கோம். இந்த 7ம் 8ம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதுக்கப்புறம் ஒரு 4 சேர்க்குறாங்க. எப்பப்போ சேர்க்குறாங்க, அதில் என்னென்ன சேர்க்குறாங்க அப்படின்றத மட்டும் லைட்டாக பார்த்துப்போம். 9வது அட்டவணை. அப்போது இந்த 9வது அட்டவணை அப்படின்றது எப்போ சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் சட்டத்திருத்தம், 1951 முதல் சட்டத்திருத்தம். அப்போது 1950 ஜனவரி 26 நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வருது. 1951 ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஒன்று நடக்குது. அந்த ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. இங்கே உங்களுக்கு என்ன தேவை, அந்த ஃபஸ்ட்டு இதுலேயே வேறு என்ன முக்கியமாக பார்த்துருப்பாங்கன்னா ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் கொண்டு வந்திருப்பாங்க. இங்கே உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா 9வது அட்டவணை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நமக்கு ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் தான் சேர்க்குறாங்க. இந்த 9வது அட்டவணை எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னா நீதித்துறை ஆய்விலிருந்து பாதுகாக்கப்படும் சட்டங்கள். நீதித்துறை ஆய்விலிருந்து இப்போது ஒரு சட்டம் போடுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளே பார்த்துப்போமே, நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 69% இடஒதுக்கீடு இருக்குது. இடஒதுக்கீடு அப்படின்றது 69% இடஒதுக்கீடு இருக்குது. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு 1992 இந்திரா சகானி கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிசர்வேஷன் அப்படின்றது 50% அதிகமாக போயிடக்கூடாது. ரிசர்வேஷன் 50% அதிகமாக போகக்கூடாது. 50% அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அப்போ ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்க பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் ஆனால் 69% ரிசர்வேஷன் இருக்குது. அதை என்ன பண்ணலாம், இந்த தீர்ப்பை வச்சு அதை கேன்சல் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 69% ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, அந்த சட்டத்தை தூக்கி தமிழ்நாடு இடஒதுக்கீட்டு சட்டத்தை கொண்டு வந்து இந்த 9வது அட்டவணையில் வச்சுட்டாங்க. இந்த 9வது அட்டவணையில் ஒரு
சட்டத்தை வச்சுட்டாங்க அப்படின்னா அதை நீதித்துறை ஒரு ஆய்வு பண்ண முடியாது. நீதித்துறை ஆய்வு பண்ணி இது தப்பு இது கரெக்டுன்னு சொல்லி சொல்லவே முடியாது. இதுதான் இந்த 9வது அட்டவணையுடைய சிறப்பம்சம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு கவர்மெண்ட்டு 9வது அட்டவணையில் கொண்டு போய் ஒரு சட்டத்தை வச்சுட்டாங்க அப்படின்னா அதில் நீதிமன்றம் தலையிட்டு இது கரெக்டு தப்புன்னு சொல்லி அந்த சட்டத்தை ஆராய முடியாது. இதுதான் இந்த 9வது அட்டவணை. இந்த 9வது அட்டவணையை இணைக்கிறது தான் முதல் சட்டத்திருத்தம் 1951. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 13 சட்டங்கள் இருந்துச்சு. இப்போ எக்கச்சக்கமாக 282 மேற்பட்ட சட்டங்கள், ஸ்கூல் புக் டேட்டா படி 282 சட்டங்கள் தற்போது 9வது அட்டவணையில் காணப்படுது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஜமீன்தாரி இதில் நிறையா நல்ல விஷயங்கள் சேர்த்துருப்பாங்க. இப்போ ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. இப்போ ஜமீன்தார்கள் அப்படின்றது அவங்க தான் நம்ம விவசாயிகள்லாம் கண்ட்ரோலில் வச்சுட்டு அவங்க விவசாயிகள்டருந்து அந்த நிலத்துக்கான காசுலாம் வாங்கி அவங்கள கொடுமை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஜமீன்தாரி அப்படின்ற ஒரு கான்செப்டே ஒழிக்கிறாங்க. அந்த ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டத்தெல்லாம் கொண்டு வந்து இந்த 9வது அட்டவணையில் வைக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இந்த 9வது அட்டவணை சிறப்பம்சம் இருக்குது. இதுதான் இந்த 9வது அட்டவணையுடைய சிறப்பம்சம். நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 10வது அட்டவணை கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எப்போ சேர்க்குறாங்கன்னா 1985 52வது சட்டத்திருத்தம். 1985 52வது சட்டத்திருத்தத்தின்படி தான் இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று சேர்க்குறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹரியானா மாநிலத்தில் 1966 இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போது ஒரு 200 சீட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் வச்சுப்போமே, 200 சீட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சி பெரும்பான்மையாக 90 சீட்டு ஜெயிக்கிறாங்க. இன்னொரு கட்சி பார்த்தீங்க அப்படின்னா 90 சீட்டு ஜெயிக்கிறாங்க. மொத்தம் 180 சீட்டு ஆயிடுச்சு. ஆனால் ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மை சீட்டு 101 சீட்டு தேவை. அப்போது பேலன்ஸு சுயேட்சையாக இருக்கக்கூடியவங்க ஒரு 20 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. சுயேட்சையோ இல்லை வேறு கட்சிகளோ அப்படி இப்படின்னு ஒரு 20 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அப்போது இந்த 20 பேரில் ஒரு 11 பேர் யாருக்கு சப்போர்ட் தராங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. 20 பேரில் 11 பேர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்போ இந்த 20 பேர் ஃபஸ்ட்டு இந்த 20 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே. ஃபஸ்ட்டு இந்த கட்சி ஏக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது இந்த கட்சி ஏ என்ன பண்ணிடும், ஆட்சியை பிடிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம கட்சி பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 20 பேரில் ஒரு 11 பேரை அந்த பக்கம் இழுக்கிறாங்க, ஒரு 11 பேர் இந்த பக்கம் வந்துடுறாங்க. ஒரு 11 பேர் இந்த பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னா இங்கே 9 பேர் தான் இருப்பாங்க. இங்கே 99,000, இங்கே 101,000. அப்போது இந்த கட்சி ஆட்சி அமைக்கிற மாதிரி ஆயிரும். அப்புறம் இந்த மாதிரி மாறி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை, இந்த மாதிரி ஒரு ஆட்சி மாற்றங்களை கண்ட்ரோல் இல்லாமல் போகிறத கட்டுப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் தான் இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம். இந்த சட்டத்தை பற்றி தனியாக நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பதிவுலேயே பார்ப்போம். இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கட்சியிலேருந்து ஜெயிச்சிட்டு இன்னொரு கட்சிக்கு போய் சப்போர்ட் பண்ணுறது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா டிஎம்கே கட்சியிலேருந்து ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. ஏடிஎம்கே கட்சியிலேருந்தும் அந்த இடத்துல ஒருத்தர் நின்றுருப்பார், அவர் தோற்றுருப்பார். இப்போ டிஎம்கே கட்சியில் ஜெயித்தவர் அந்த ஏடிஎம்கே கட்சியில் போய் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அங்கே ஒரு சிக்கல் ஏற்படுது. மக்கள் அந்த கட்சிக்கு வாக்களிக்க பிடிக்காமல் இந்த கட்சிக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதை தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம். இந்த சட்டத்தை பற்றி நம்ம உள்ளே படிப்போம், அப்போ நம்ம இன்டெப்த்தாக பார்த்துப்போம். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓவராலாக 1985 52வது சட்டத்திட்டத்தின்படி சேர்க்கப்பட்டது தான் கட்சித்தாவல் தடை சட்டம். 10வது அட்டவணையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 11வது அட்டவணை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11-12 ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளாட்சி அரசாங்கத்தை பற்றி பேசுது. 11-12 ரெண்டுமே உள்ளாட்சி அரசாங்கத்தை பற்றி பேசுது. 11 சொல்லி பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து, கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் பற்றி, அவங்களுடைய அதிகாரங்கள் பற்றி சொல்லுது. 12வது அட்டவணை எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நகராட்சி அமைப்புகள் இருப்பாங்க இல்லையா, ஏரியா கவுன்சிலர்னு சொல்லி சொல்லுவோம், அந்த கவுன்சிலர்களுடைய அதிகாரங்கள், அவங்களுடைய அமைப்புகள், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசுகிறது தான் 11-12. இந்த 11 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1992-73வது சட்டத்திருத்தம். நகராட்சி நகர்பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1992-74வது சட்டத்திருத்தம். இதை நம்ம உள்ளே படிப்போம். நமக்கு உள்ளாட்சி அரசாங்கம்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு டாப்பிக்கே இருக்குது, அதில் நம்ம உள்ளே பார்க்கும்போது டெப்த்தாக பார்த்துப்போம். இப்போதைக்கு 11வது அட்டவணை கிராம பஞ்சாயத்து கிராமப்பாலிக்கா, 12வது அட்டவணை நகர்பஞ்சாயத்து நகர்பாலிக்கா, 73வது சட்டத்திருத்தம், 74வது சட்டத்திருத்தம் இதை மட்டும் படிச்சுக்கோங்க. இது மட்டும் போதுமானது. உள்ளே நம்ம எந்தெந்த விஷயங்கள் பார்க்க மாட்டோம், இந்த மொழிகள்லாம் நம்ம பெருசாக உள்ளே பார்க்க மாட்டோம். ஸோ நம்ம இன்டெப்த்தாக இங்கேயே கொடுத்துட்டோம். இதுக்கு மேலே உள்ளே போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. மற்ற விஷயங்கள் இப்போ கட்சித்தாவல் தடை சட்டம் நம்ம உள்ளே பார்ப்போம், அதெல்லாம் நம்ம அதிகார பகிர்வு உள்ளே பார்ப்போம், அதெல்லாம் நம்ம இங்கே அந்தளவுக்கு தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. இதுதான் இந்திய அரசியலமைப்புடைய 12 அட்டவணைகள்.
இந்த 12 அட்டவணைகள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள், பார்த்துக்கங்க, நல்லா பார்த்துக்கங்க. 8 அட்டவணைகள், ஒன்று ஒன்றும் எப்பப்போ சேர்க்குறாங்க, ஒன்று ஒன்றில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத முதல் நல்லா பார்த்துக்கங்க. ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும், போக போக பழகிட்டு நீட்டாக இருக்கும். இதுதான் 12 அட்டவணைகள். அடுத்து நம்ம பார்க்குறது அரசியலமைப்பு இருக்கக்கூடிய 25 பகுதிகள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, அரசியலமைப்பின் பகுதிகள். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஒரு இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி தான், ஒரு இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஒரு இண்டெக்ஸ் பேஜ் தான் இந்த பகுதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். இப்போ பார்த்தீங்க, இதான் இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போது ஆர்டிகிள்ஸ் வந்து நமக்கு மொத்தம் 395 ஆர்டிகிள்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஒன்றில் ஆரம்பிக்குது, லாஸ்ட்டில் முடிக்கிறது 395 முடியுது. அப்போ நம்ம பேஜ் நம்பர் பார்ப்போம் சைடில், நம்ம ஒரு புக்கோட இண்டெக்ஸ் பேஜில் பார்த்தோம்னா பேஜ் நம்பர் பார்ப்போம், இந்த டாப்பிக்கு இந்த பேஜ்லேருந்து இந்த பேஜ் வரைக்கும் அப்படி சொல்லி பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் நமக்கு இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பகுதிகள் அப்படின்றது ஒரு இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி தான், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா, சும்மா சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. இல்லை நம்ம 25 பகுதிகளும் மனப்பாடம் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. நம்ம அட்டவணையை பொறுத்த வரைக்கும் 12 அட்டவணையும் மனப்பாடம் பண்ணோம், அதில் முக்கியமானதுன்னு சொல்லிட்டோம், நல்லா படிக்க வேண்டியன்னு சொல்லிட்டோம். இதில் 25 பகுதிகளையும் மனப்பாடம் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, டைட்டில் மட்டும் லைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா நமக்கு சிலபஸில் எது எது இருக்கோ அது மட்டும் பார்த்தாலே போதுமானது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 22 பகுதிகள் இருக்குது, ஸ்டார்டிங்கில் 22 பகுதிகள் இருக்குது. தற்போது எத்தனை பகுதிகள் இருக்குது அப்படின்னா 25 பகுதிகள் இருக்குது. ஆனால் லாஸ்ட்டில் ரோமன் லெட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 22 வரைக்கும் தான் இருக்கும். ஃபஸ்ட்டில் ரோமன் லெட்டர் 22 வரைக்கும் தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆர்டிகல் அட்டவணை தான் நமக்கு 8க்கு அப்புறம் 9 10 11 12 அப்படியே போயிருப்போம். பகுதியாக இருக்கட்டும் ஆர்டிகிளாக இருக்கட்டும் ரெண்டுமே ஆர்டிகல்ஸ் வந்து நமக்கு 465 மேலே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இங்கே 395 வரைக்கும் தான் கொடுத்துருக்கோம். உள்ள சப்டிவிஷனாக வரும், உள்ளே வரக்கூடிய சப்டிவிஷனாக வரும், அதெல்லாம் சேர்த்து நம்ம மொத்த கணக்காக சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே 25 பகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். 25 பகுதிகள் இருக்குது ஆனால் ரோமன் லெட்டர் 22 தான் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள சப்டிவிஷனாக இருக்குது, இங்கே ஒரு பகுதி இருக்குது, இங்கே ஒரு பகுதி இருக்குது, இங்கே ஒரு பகுதி இருக்குது அப்படின்னு சப்டிவிஷனாக இருக்குது, குழப்பிக்கூடாது. ஓகேவா, ஓகே. அப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 22 பகுதிகள் இருந்துச்சு, தற்போது 25 பகுதிகள் இருக்குது. அப்போது ஒரு 3 எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த 3 எக்ஸ்ட்ரா எப்படி ஆயிருக்குன்னா 4 பகுதிகள் சேர்த்துருக்காங்க, ஒரு பகுதி நீக்கிட்டாங்க. அப்போது 4 பகுதிகள் சேர்த்துருக்காங்க, ஒரு பகுதி நீக்கிட்டாங்க. ஸோ 22 ப்ளஸ் 4 26, ஒன்று நீக்கிட்டாங்க, 26 மைனஸ் 1 25 ஆயிடுச்சு. இப்படி தான் இந்த 25 பகுதி வந்துச்சு. அப்படி ஒரு ஒரு பகுதியும் எப்போ சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீக்கம் பண்ணதை பார்த்துட்டோம்னா, ஃபஸ்ட்டு இந்த ஒரு பகுதி பகுதி ஏழு எதை பற்றி பேசுதுன்னா பகுதி ஆ மாநிலங்கள், பார்ட் பி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை நம்ம எங்கே படிப்போம்னா நம்ம யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி முதல் டாபிக் சிலபஸில் கான்ஸ்டியூஷனில் உள்ள ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பகுதியாக தான் நம்ம அடுத்த கிளாஸில் அதான் பார்ப்போம். இந்த இதில் பார்ப்போம் பார்ட் பி ஸ்டேட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி. நம்ம மாநிலங்கள்லாம் பிரிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க, பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி பார்ட் டினு சொல்லி பிரித்து வச்சுருப்பாங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் யூனியன் டெரிட்டரியாக இருக்கும். பார்ட் பி ஸ்டேட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்திருக்கும், அதை ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பார்ட் பி அப்படின்ற ஒரு பகுதியும் கேன்சல் ஆயிருச்சு. இது எப்போனா 1956 ஏழாவது சட்ட திருத்தம், 1956 ஏழாவது சட்ட திருத்தத்தின்படி நமக்கு இந்த பார்ட் பி ஸ்டேட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் போயிருச்சு. மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்ற ஒன்று, இது நம்ம இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம உள்ளே பார்க்கும்போது பார்ப்போம், இப்போ குழப்பிக்க வேணாம். இது ஒன்று நீக்கிட்டாங்க. ஸோ 22 இருந்தது இப்போ 21 ஆயிருச்சு. ஸோ 4 சேர்க்குறாங்க, 25 ஈக்குவல் ஆயிருச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பகுதி 4A அடிப்படை கடமைகள் அப்படின்ற ஒன்று சேர்க்குறாங்க. இது எப்போ சேர்க்குறாங்கன்னா 1976 42 சட்ட திருத்தம், 1976 42 சட்ட திருத்தத்தின்படி சேர்க்குறாங்க. பகுதி 9 அப்படின்றது ஏற்கனவே இருக்குது, அதோட 9A அப்படின்ற ஒன்று மட்டும் சேர்த்துறாங்க. இது பார்த்தீங்கன்னா 72 73 74 சட்ட திருத்தம். இந்த பகுதி 9 அப்படின்றது தான் பஞ்சாயத்து பற்றி பேசுது, பகுதி 9A அப்படின்றது தான் நமக்கு நகராட்சி பற்றி பேசுது. இதை தான் நம்ம 11வது அட்டவணை 12வது அட்டவணையாக பார்த்தோம். 73 74 சட்ட திருத்தம் சேம் 1992. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பகுதி 9B, அதில் கூட்டுறவு சங்கங்கள் பற்றி பேசுகிறாங்க. இது நம்ம எங்கே பார்த்தோம்னா சேலியன் ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது பார்த்தோம், 2011 சேர்த்துருக்காங்க 97வது சட்ட திருத்தத்தின்படி. அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி 14A தீர்ப்பாயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ட்ரிபுனல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது 1976 42வது சட்ட திட்டத்தின்படி நமக்கு கான்ஸ்டியூஷனில் சேர்த்துருக்காங்க. இந்த 1976 42 தான் சொல்லுவோம் நம்ம குட்டி அரசியலமைப்புன்னு சொல்லி சொல்லுவோம், மறந்துடவே கூடாது, குட்டி அரசியலமைப்புன்னு சொல்லுவோம். ஏன் எக்கச்சக்கமான திட்டங்கள் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஒரு வீடியோலையும் இந்த 1976 42வது சட்ட திட்டத்தைபடி பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இதனால தான் சொல்கிறோம் அதில் அவ்வளோ திருத்தங்கள் பண்ணியிருப்பாங்க, அதனால் அதை நம்ம குட்டி அரசியலமைப்புன்னு சொல்கிறோம். இப்போதைக்கு பார்த்துக்கோங்க, நம்ம உள்ள ஒன்று ஒன்றா பார்க்குறப்ப இங்கே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், மொத்தமாக பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்கும். மொத்தம் 25 பகுதிகள், அதில் முதல் பகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பகுதி ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையும்.
இந்திய அரசன் இருக்கக்கூடிய மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் மொத்தமாக இந்தியாவுடைய ஆட்சி எல்லை எவ்வளோ பெருசு இருக்குது, அதை பற்றி இந்தியாவுடைய மாநிலங்கள் பற்றியும் அதனுடைய தகவல்கள் பற்றியும் சொல்கிறதான் இந்திய ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையும் அப்படின்றது. விதி 1-4 வரைக்கும் காணப்படுது, மொத்தம் 4 விதிகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவது பகுதி வந்து குடியுரிமையை பற்றி சொல்லுது. குடியுரிமைனா என்ன அப்படின்னா இந்திய நாட்டினுடைய குடிமகன் நீ அப்படின்றத உறுதி செய்யக்கூடியது அந்த குடியுரிமை. நம்ம ஸ்டார்டிங்கில் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி இரண்டு நாடாக பிரிக்கிறாங்க. ஸோ இந்தியர்கள் யாருக்கு குடியுரிமை உண்டு, பாகிஸ்தான்லேருந்து இங்கே வரீங்கன்னா உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, இந்த மாதிரி கான்செப்ட் பற்றிலாம் குடியுரிமையில் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு எக்கச்சக்கமாக அப்டேட் பண்ணி கடைசியில் 2019 வரைக்கும் ஒரு தடவை அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 5-11 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் இந்த குடியுரிமை பற்றி சொல்லுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பகுதி 3, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும். மொதல் ஒரு ஃபஸ்ட்டு பகுதி என்ன, செகண்ட் பகுதி என்ன, தேர்டு பகுதி என்ன, எயித்து பகுதி என்ன, டென்த்து பகுதி என்ன கேட்டால் டப்பு 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 டப்புன்னு சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த பகுதிகள் எல்லாமே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள்னால் இந்த நாட்டில் வாழக்கூடிய உனக்கு என்னென்ன உரிமைகள்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லக்கூடியதான் இந்த அடிப்படை உரிமைகள். பேசலாம், எழுதலாம், என்ன பண்ணலாம், உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே உண்டு. ஒரு 6 வகையான அடிப்படை உரிமைகள் கொடுத்துருப்பாங்க இதில். இதை பற்றி பேசுகிறதான் 12-35 வரைக்குமான ஆர்டிகல்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு நெறிமுறை கோட்பாடுகள், டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவோம். அரசு நெறிமுறை கோட்பாடுகள், ஒரு அரசு சட்டம் ஒன்று இயற்றும்போது, ஆட்சி அமைக்கும் போது இது நலக்கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு அரசு இப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அரசுக்கு ஒரு சஜஷன் சொல்கிற மாதிரி இருக்கும், அதுதான் இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 36-51 வரைக்கும் இங்கே இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பகுதி 4A நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடிப்படை கடமைகள், நாடு உனக்கு கொடுக்கறது உரிமைகள், இந்த அரசாங்கம் உனக்கு கொடுக்கக்கூடியது, இந்த கான்ஸ்டியூஷன் உனக்கு கொடுக்கக்கூடியது உரிமைகள். அதுக்கு கைமாறா நீ என்ன பண்ண வேண்டும் அப்படின்றது தான் கடமைகள். அதுக்கு கைமாறா நீ நாட்டுக்கு என்னென்ன பண்ணணும், நாட்டினுடைய தேசிய கீதத்தை பார்த்து தேசிய கீதத்துக்கு மரியாதை கொடுக்கணும், தேசிய பாடலுக்கு மரியாதை கொடுக்கணும், அதே மாதிரி சகோதரத்துவத்தோடு எல்லார்ட்டையும் இருக்கணும், இந்தியன் கான்ஸ்டியூஷனாக மதித்து நடக்கணும், அந்த மாதிரி அடிப்படை கடமைகள் கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி பேசுகிறது தான் நமக்கு 51A சப்டிவிஷனாக இருக்கும். 51A ஏ பி சி டி அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். இதில் நம்ம உள்ளே பார்க்கும்போது டெப்த்தாக பார்த்துப்போம். இது 1976 42 சட்டத்திட்டத்தின்படி சேர்த்துருப்பாங்க. அடுத்து பத்து நோட்டில் எழுதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி எழுதுறதோட இங்கே சைடில் எழுதிக்கங்க, இது வந்து 42nd Amendment சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதிக்கங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பகுதி அஞ்சு எதை பற்றி பேசுது அப்படின்னா ஒன்றிய அரசு, மத்திய அரசை பற்றி பேசுகிறாங்க. விதி 52-151 வரைக்கும், 100 ஆர்டிகல் விதி, 52-151 வரைக்கும் நம்ம மத்திய அரசாங்கத்தினுடைய நிர்வாகம் பற்றியும் அவங்களுடைய பாராளுமன்றம் பற்றியும் பேசக்கூடியது. நிர்வாகம், பாராளுமன்றம், இந்த மாதிரி தலைமை கணக்கு தணிக்கையாளர், இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் பற்றியும் இந்த 52-151 வரைக்கும் பேசியிருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு கோர்ட்டை பற்றியும் சுப்ரீம் கோர்ட் பற்றியும் இதிலேயே பேசியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பகுதி ஆறுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாநில அரசினுடைய நிர்வாகம், மாநில அரசின் சட்டமன்றம், இதை பற்றிலாம் நம்ம உயர்நீதிமன்றங்கள் இதை பற்றிலாம் இதில் பேசியிருப்பாங்க. 152-237 வரைக்கும் மாநில அரசு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நீக்கிட்டாங்க, பகுதி 7 அப்படின்றத நீக்கிட்டாங்க. பார்ட் பி ஸ்டேட்ஸ் அப்படின்றத விதி 238 இருக்குது, அதை நீக்கிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பகுதி 8 யூனியன் பிரதேசங்களுடைய ஆட்சி முறைகள் பற்றி பேசுது. யூனியன் பிரதேசங்கள் அப்படின்றது நமக்கு சிலபஸில் இல்லை, ஒன்றிய அரசும் மாநில அரசும் தான் இருக்குது, அது தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டிலேருந்து நமக்கு இதிலிருந்து பகுதி ஆறு வரைக்கும் எல்லாமே சிலபஸில் இருக்குது. இந்த பகுதி 7 அப்படின்றது கான்ஸ்டியூஷனே இல்லை, பகுதி 8 அப்படின்றது சிலபஸில் இல்லை, படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பகுதி 8ன்றது யூனியன் டெரிட்டரின்றதை தெரிஞ்சு வச்சுருக்கணும். 239 242 வரைக்கும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதி 9 மற்றும் 9A இது ரெண்டும் நமக்கு டைரெக்டாக சிலபஸில் இருக்குது. 9, 9A இது ரெண்டுமே நமக்கு உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி, ஊராட்சியை பற்றி 9ம் நகராட்சியை பற்றி 9A பேசுகிறாங்க. 239-242 வரைக்கும் யூனியன் பிரதேசம் தேவையில்லை. ஊராட்சிகள்லாம் 243-243O வரைக்கும், நகராட்சிகள்லாம் 243P-ZZ வரைக்கும். ஸோ இப்படி சப்டிவிஷனாக போகுது. இதெல்லாம் மொத்தமாக கால்குலேட் பண்ணி தான் நம்ம அந்த 465 மேலே ஆர்டிகல் இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து இது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது நமக்கு 1992 73 சட்டத்திட்டம், 74 சட்டத்திட்டத்தின்படி சேர்த்திருப்பாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 9B அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட்டுறவு அமைப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நமக்கு 243ZH அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது நமக்கு எப்போ சேர்த்திருப்பாங்கன்னா 2011 சட்டத்திட்டத்தின்படி சேர்த்திருப்பாங்க, அந்த கூட்டுறவு அமைப்புகள் அப்படின்றது பார்ட் 9B அப்படின்றது.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் டென் அதெல்லாம் அந்த அளவுக்கு தேவையில்லை. இந்த பார்ட் டென் என்ன சொல்கிறாங்கன்னா தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கான இடங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. 244 244A அந்த அட்டவணையிலே பார்த்துருப்போம். அட்டவணை 5 மற்றும் 6 இதை பற்றி பேசியிருப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மத்திய மாநில உறவுகள் நமக்கு சிலபஸில் இருக்குது. மத்திய மாநில உறவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மத்திய மாநில உறவுகள் 245லேருந்து 263 வரைக்கும் இருக்குது. இங்கே வந்து நமக்கு சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிதி உறவுகள் அப்படின்றத சொல்லி பார்த்தீங்கன்னா பகுதி 12 வரும். பகுதி 11 மத்திய மாநில உறவுகள், மத்திய அரசு மாநில அரசு 11 ரெண்டுக்குமான உறவுகள். பகுதி 12 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு நிதி உறவுகள் பற்றி 264லேருந்து 300A வரைக்கும். இது பெருசாக நம்ம பாலிட்டியில் படிக்க மாட்டோம், ஆனால் நமக்கு எக்கனாமிக்ஸில் சிலபஸில் இருக்குது. எக்கனாமிக்ஸ் சிலபஸில் இருக்கிறதுனால இங்கே பாலிட்டியில் விட்டுட்டு எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது படிப்போம். ஸோ இங்கே படிக்கிறனாலும் படிக்கலாம், இல்லை எக்கனாமிக்ஸ் பார்க்கும்போது சேர்த்து பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நமக்கு சிலபஸில் இல்லை, வியாபாரம் வணிகம் வணிக போக்குவரத்து இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்குது, மத்திய மாநில அரசு பணிகள் அப்படின்றது கண்டிப்பாக படித்தாகணும். மத்திய மாநில அரசு பணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது 308லேருந்து 323 வரைக்கும் இருக்குது. இப்போ மத்திய அரசுக்கான பணிகள், மாநில அரசுக்கான பணிகள், நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம் டிஎன்பிஎஸ்சி, இந்த மாதிரி பணிகள்லாம் எப்படி உருவாச்சு, அதுக்கான கான்செப்ட் என்ன, அந்த யூபிஎஸ்சி பற்றி டிஎன்பிஎஸ்சி பற்றி இதெல்லாம் இருக்கும். இது பெருசாக நமக்கு மெயின் சிலபஸில் இருக்கும், ஆனால் நமக்கு ப்ரிலிம் சிலபஸில் இல்லை. சும்மா லைட்டாக மேலோட்டமாக பார்த்துக்கணும், உள்ளே பார்க்கும்போது பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தீர்ப்பாயங்கள், ட்ரிபுனல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இதுவும் நமக்கு டேரெக்டாக சிலபஸில் இல்லை. பகுதி 14A தீர்ப்பாயங்கள் அதுவும் நமக்கு கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன், எலெக்ஷன் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக சிலபஸில் இருக்குது. பார்ட் ஃபிஃப்டீன் நமக்கு எலெக்ஷன் பற்றி சொல்லுது. 324லேருந்து 329A வரைக்கும் நமக்கு எலெக்ஷன் பற்றி சொல்லுது. எலெக்ஷனாக என்னென்னா தெரியும், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓட்டு போட்டு நம்ம எம்எல்ஏ எம்பிஸ் பற்றி எம்எல்ஏ எம்பி செலக்ட் பண்ணுவோம், அதை பற்றி பேசுகிறது, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சில வகுப்பினர் தொடர்பான சட்டங்கள் பகுதி 16 இருக்குது. அடுத்து பகுதி 17 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்சி மொழி, பகுதி 17 ஆட்சி மொழி பற்றி. சும்மா சிலபஸில் இல்லை நமக்கு இது, சும்மா வேணால் லைட்டாக பார்த்துக்கலாம். ஆட்சி மொழியாக இருக்குது, நமக்கு ஹிந்தி இங்கிலீஷ் இது ரெண்டையும் வச்சு நமக்கு அலுவலக மொழியாக யூஸ் பண்ணுறோம். அஃபிஷியல் லாங்குவேஜாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அஃபிஷியல் லாங்குவேஜாக நம்ம எதுவும் கிடையாது. ஓகேவா, அலுவலக மொழியாக நம்ம சாரி அலுவலக மொழியாக நம்ம ஹிந்தி இங்கிலீஷ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு தேசிய மொழின்னு சொல்லி எதுவுமே கிடையாது இந்தியா இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெருக்கடி நிலை, நெருக்கடி நிலையை பற்றி கண்டிப்பாக நம்ம படிக்கணும். இதை பற்றி நமக்கு சிலபஸில் இருக்குது, படிக்கணும். டைரெக்டாக பண்ண முடியாட்டியும் குடியரசுத் தலைவருக்கு தான் இந்த அதிகாரம் இருக்குது. நெருக்கடி நிலைக்கான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது அப்படின்றதுனால நம்ம இதை படித்தாகணும். 352லேருந்து 360 வரைக்கும் மாநில நெருக்கடி, தேசிய அளவிலான நெருக்கடி, நிதி நெருக்கடி அப்படின்னு சொல்லி மூன்று விதமான நெருக்கடி நிலை இருக்குது. இதெல்லாம் உள்ளே பார்க்குறப்ப பார்ப்போம். அடுத்து பகுதி 19 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல வகைப்பட்டவை தேவையில்லை. அடுத்து பகுதி 20 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், அரசியலமைப்பு திருத்தம் திருத்தம்னு சொல்கிறாங்க. அந்த அரசியலமைப்பு திருத்தத்தை பற்றி சொல்லக்கூடிய விதி 368 பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பகுதி 20. அடுத்து பகுதி 21 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தற்காலிக இடைக்கால சிறப்புகை முறை தேவையில்லை. பகுதி 22 கடைசி பகுதியாக இருக்கிறதுனால சிலபஸில் இல்லைனாலும் பேர் நல்லா பார்த்துச்சுக்கணும். அரசியலமைப்பினுடைய தலைப்பு, தொடக்கம், இந்தி மொழி உள்ளடக்கம், திரும்ப பெறப்பட்ட விதிகள், ஒரு விஷயத்தை நீக்குறாங்க இந்தியன் கவுன்சிலேருந்து நீக்குறாங்க அப்படின்னா அது எங்கே இருக்குன்னா இந்த பகுதி 22 வந்திருக்கும். 393லேருந்து 395 வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கப்பட்டது. இதுதான் இந்திய அரசியலமைப்பில் காணப்படக்கூடிய 22 பகுதிகள். இதை என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணியே வச்சாகணும். இந்த 25 பகுதிகளையும் கண்டிப்பாக என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணியே ஆகணும். அதில் அங்கங்கே ஒன்று விடலாம், குரூப்பில் டூப்பு மாதிரி அங்கங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பார்ட் பி நீக்கிட்டாங்க அப்படின்னால அது ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படும். இந்த பகுதி 10, பகுதி 13, வேறு இந்த பகுதி 16, பகுதி 19, பகுதி 21, இந்த மாதிரி விஷயங்களும் அங்கங்கே விடலாம். அதுமே நீங்கள் நார்மலாக மற்ற எல்லாமே படிச்சிட்டிங்கன்னா அந்த 5 விஷயமும் உங்களுக்கு இதுதான் அப்படின்றது புரிஞ்சிடும். ஸோ இந்த 25 கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி ஆகணும், எதையுமே கண்டிப்பாக உற்றவே கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதுதான். நம்ம இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அட்டவணைகள் மற்றும் பகுதிகள், நம்ம இப்போ உள்ளே எப்படி போவோம்னா சிலபஸ் வைஸ் இந்த பகுதிகள் வரை தான் போவோம். டேரெக்டாக நம்ம சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் தான் சிலபஸ். ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ஒன்றிய மந்த ஆட்சி இல்லை, அப்புறம் குடியுரிமை, அப்புறம் அடிப்படை உரிமை, அப்புறம் கோட்பாடு, அப்புறம் கடமை, அப்புறம் ஒன்றிய அரசு மாநில அரசு, இது எல்லாமே சிலபஸில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சொன்னதெல்லாம் அங்கங்கே சிலபஸில் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு பாலிட்டி அப்படின்றது ஓவராலாக முடிஞ்சிடும். இந்த கிளாஸ் ஃபுல்லாக இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வகுப்பில் நமக்கு இந்த பாலிட்டி கிளாஸை கண்டினியூ பண்ணி கொண்டு போகலாம். அடுத்து நமக்கு எது தேவையோ அதை பார்க்கலாம். ஓகேவா, ஓகே. இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.